இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரானது வருகின்ற 25 தேதி தொடங்குகிறது. இதற்காக இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டும் விட்டது. முதல் டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணி வீரர்கள் ஹைதராபாத்தில் தயாராகும் நிலையில் திடீரென முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலிருந்து விலகுவதாக விராட் கோலி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தான் விராட் கோலிக்கு மாற்று வீரராக யாரை தேர்வு செய்யலாம் என்ற குழப்பத்தில் பிசிசிஐ உள்ளது. விராட் கோலி இடத்தில் யார் விளையாட அதிக வாய்ப்புள்ளது இருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதலிடத்தில் பிடித்திருப்பவர் ஆர்சிபி வீரர் ரஜத் பட்டிதார். இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய ஆட்டத்தில் ரஜத் பட்டிதார் சதம் அடித்து அபாரமாக விளையாடி இருக்கிறார். ரஜத் பட்டிதார் வயதாகிவிட்டது என்பதால் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது. இந்த பட்டியலில் 2 இடத்தை பிடித்திருப்பவர் ரஞ்சி கிரிக்கெட்டில் டான் பிராட்மேனுக்கு பிறகு அதிக சராசரி வைத்திருக்கும் சர்ப்ராஸ் கான் தான். சர்ப்ராஸ் கான் ரஞ்சி போட்டியில் பல சதங்களை அடித்திருக்கிறார். இதனால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது. இந்த போட்டியில் 3 இடத்தை பிடித்திருப்பவர் புஜாரா. நடப்பு ரஞ்சி போட்டியில் புஜாரா சிறப்பாக விளையாடி இரட்டை சதம் அடித்திருக்கிறார். எனினும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் விராட் கோலி சென்று விட்டதால் அனுபவ வீரர் ஒருவர் அணிக்கு தேவை என்பதால் புஜாராவுக்கு முன்னுரிமை வழங்கப்பட என்றும் தெரிகிறது. 4 வீரராக கே.எல். ராகுலை வெறும் பேட்ஸ்மேனாக விளையாட வைத்துவிட்டு விக்கெட்டுக்கு பிறகு கே.எஸ். பரத் அல்லது துருவ் ஜிரோல் ஆகியோரை பிளேயிங் 11 கொண்டு வரலாம் என்று பிசிசிஐ யோசித்து வருகிறது. இதன் மூலம் கே.எல். ராகுல் சாதாரண வீரராகவும் விக்கெட்டுக்கு பிறகு கே.எஸ். பரத் அல்லது துருவ் ஜிரோல் கொண்டு வர அதிக வாய்ப்புகளும் உள்ளது.